ஒரு நண்பர் ஹிதாயத்துல்லா பாய் அவர்கள் சகோதரி சபரிமாலா ஃபாத்திமா சபரிமாலா அவர்களின் வீடியோ ஒன்றை அனுப்பி காபத்துல்லாவின் முன்னால் அவருடைய வீடியோவையும் ஃபோட்டோக்களை அனுப்பி அவர் சபரிமாலா சகோதரி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்டார். அதன் பிறகு தான் உண்மையில் சொல்லப்போனால் அதன் பிறகு நிறைய அவருடைய வீடியோக்களை நான் பார்த்தேன். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இருந்தேன். மேலும் பல சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் குழுமங்களின் மூலமாக எனக்கு நிறைய வீடியோக்கள் பகிரப்பட்டன. அதன் பிறகு அவரை காண்பதற்காக மிகவும் ஆவல் கொண்டேன். பிறகு அதற்குரிய இந்தியன் சகோதரர்கள் எங்கு உம்ரா செல்லும் போதும் தவாஃப் செய்யும் போதும் சந்திக்கும் போதெல்லாம் ரெண்டு மூன்று பேருனா அவரை பற்றி கேட்டேன். எனக்கு இன்று வரைக்கும் அவருடைய தொடர்பு கிடைக்கவில்லை. இன்று அவர்களுடைய பிளாக்குக்கு போய் அந்த பிளாக்ல இருந்து அவருக்கு ஒரு பர்சனல் மெசேஜ் ஒன்று அனுப்பினேன், சகோதரி நான் அவங்களை சந்திக்க வேண்டும் என்று. அப்போ அவங்க நான் என்னையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு சொன்னேன், அவருடைய அவரும் சரியான பிஸியாக இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, இப்போ என்ன சந்திப்பாங்களோ இல்லையோன்னு ஒரு வியப்போட தான் ஒரு கேள்விக்குறியோடு தான் அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினேன். அப்போ அவங்க உடனே எனக்கு மெசேஜ் அனுப்பினாங்க, நான் இப்படி இருக்கிறேன், இந்த அவங்க இருக்கிற ஹோட்டலில் சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிற மாதிரியே சகோதரி அல்லாஹ் மிகப்பெரியவன், நானும் அதே ஹோட்டலில் உங்களோட அதே ஹோட்டலில் தான் இருக்கிறேன், உங்களை எத்தனை மணிக்கு பார்க்கலாம், 3:00 ரிசப்ஷனுக்கு வாங்கினாங்க, டான்னு 3:00 அவங்களும் வந்தாங்க, நானும் வந்துட்டேன். மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.